ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அன்பிற்குரிய சகோதரர்களே பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமைகளும் பெண்களுக்கான கடமைகளும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு உரை நிகழ்த்திவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய பெண்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக எல்லா மனிதர்களுமே தங்களுடைய உரிமைகளை பெறுவதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே குறை வைத்து விடுவதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா உரிமைகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மற்றவங்க செய்ய வேண்டியது அது உரிமை கடமை என்று சொன்னால் அவங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது அப்ப நமக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் நாம மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் நம்ம அக்கறை காட்டுவது கிடையாது அப்ப இந்த இரண்டையுமே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் இரண்டையுமே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் எல்லாருக்குமே கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கிறது எல்லாருக்குமே உரிமைகள் இருப்பது போல கடமைகளும் இருக்கின்றன அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் வலகுன்ன மிசுருல்லதி அலைஹின்ன பெண்கள் மீது கடமைகள் இருப்பது போல அவங்களுக்கு உரிமைகளும் இருக்கின்றன இப்படி திருக்குறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இன்றைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பெண்களுடைய உரிமைகளை வந்து ஆண்கள் அதிகமாக கொடுப்பது கிடையாது அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய கடமைகளை வந்து சரிவர நிறைவேற்றுவது கிடையாது அப்ப இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் மனித வாழ்க்கை வந்து குடும்ப வாழ்க்கை வந்து சீராக அமைய முடியும் அந்த வகையில் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது இந்த உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்கப்படவில்லை அவர்கள் மனித இனத்தின் ஒரு அங்கமாக கூட கருதப்படவில்லை பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்று பட்டிமன்றங்களே அந்த காலத்தில் நடந்திருக்கின்றன அதாவது ஆன்மா இருக்கிறதா என்று சொன்னால் அவங்கள மனித இனத்து லிஸ்டில் சேர்த்துக் கொள்வதா அல்லது அது வேற இனமாக வைத்துக் கொள்வதா என்பதற்கு விவாதங்கள் நடந்திருக்கிற அளவுக்கு பெண்கள் இந்த உலகத்திலே கருதப்பட்டார்கள் அவர்களுக்கு முதல்ல வாழ்கிற உரிமை கூட இருக்கவில்லை பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற உரிமை கூட வழங்கப்படவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் உயிரோட கொலை செய்து விடுவார்கள் அப்ப பெண் குழந்தை பிறந்தது என்னமோ ஒரு கேவலமான ஒரு சம்பவம் தன்னுடைய குடும்பத்திலே நடந்துவிட்டது போல அந்த பெண்ணை பெற்றவன் நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை படுமோசமாக சீரழிந்து போய் இருந்தது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஒய்தா புஷிர் அகதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தா பெண் குழந்தை பிறந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் அவங்களுடைய முகம் கருப்பாக மாறிவிடுகிறது அப்ப இந்த பொம்பளை புள்ள உனக்கு பிறந்துருச்சுங்கிற செய்தியை யாராவது சொல்வார்களேயானால் அவனுக்கு முகமெல்லாம் கருத்து போய் ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு நம்ம குடும்பத்தில் நடந்து விட்டதே என்று நினைப்பான் அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த உடனே உயிரோடு கொண்டு போய் என்ன செய்வான் அதை புதைச்சிருவான் பெண் குழந்தை என்று சொன்னால் துடிக்க துடிக்க குழியை வெட்டி உயிரோடு புதைத்து விடுவார்கள் ஒய்தல் மவூதத்து சுயிலத் பி ஐயதம்பின் குத்திலத்
உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றியும் நாம் விசாரிப்போம். என்ன காரணத்திற்காக இந்த பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்று மறுமையில் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு அந்த காட்டு மிராண்டி காலத்தில் பெண்கள் வாழ முடியல. பெண்கள் உயிரோடு வாழ்வது என்பதே ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அப்படியே தப்பித்தவறி வாழ்ந்து அவர்களுக்கு கல்யாணமாகி ஒரு மனவாழ்க்கை அமைந்து விட்டால் கூட, அந்த மனவாழ்க்கை அமைந்து சின்ன வயசில் புருஷன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அந்த பெண்கள் வாழ முடியாது. பெண்களை என்ன செய்வார்கள்? இது இந்தியா போன்ற நாடுகளில் நடந்த கொடுமை. கணவனை வந்து தீ வைத்து, அந்த கணவன் உடலை தீ வைத்து எரிக்கும் பொழுது, கொளுத்தும் பொழுது அந்த நெருப்புலையே அவளை கொண்டை தள்ளி உடன்கட்டை என்கிற பெயரில் புருஷன் போன பிறகு நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது என்று பெண்களை உயிரோடு கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் உலகம் முழுவதும் பெண்கள் வந்து நடத்தப்பட்ட ஒரு விதம். ஏன் இன்னைக்கு கூட என்ன நடக்கிறது? இன்றைக்கு கூட கருவுல பெண் குழந்தை என்று தெரிந்து ஸ்கேன் போட்டு பார்த்து தெரிந்த பிறகு அந்த குழந்தையை கருவில் வைத்தே சமாதி கட்டக்கூடிய அளவுக்கு ஆம்பளை பிள்ளைனா பெற தயாரா இருக்கிறார்கள். பெண் குழந்தை என்று சொன்னால் அந்த தாயாக இருக்கிறவளை என்ன செய்யறா, அந்த குழந்தைய அழிப்பதற்கு முன் வருகிறாள். பெண்களே பெண்களை கொள்வதற்கு தயாராக இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்கிற உரிமையை வந்து மீட்டு தந்திருக்கிறது. குழந்தைகளை வந்து நீங்க கொல்லாதீங்க, உயிரோட கொலை பண்ணீங்கன்னா மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை சாகடித்து விடாதீர்கள் என்றெல்லாம் இந்த பெண் குழந்தைகளை கொலை செய்வதை வந்து ஒரு கடுமையான விஷயமாக இஸ்லாம் பார்த்தது, இன்றைக்கும் பார்க்கிறது. அதே மாதிரி வந்து கணவன் இறந்த பிறகு அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர அவளை கொலை செய்துவிடக்கூடாது என்று அதற்கும் ஒரு கட்டுப்பாட்டை இஸ்லாம் விதித்திருக்கிறது. அப்போ இந்த முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உரிமைகளை இந்தியாவில் இந்த உரிமைகளை இந்த நூற்றாண்டில் தான் பெற்றார்கள் மக்கள்லாம். இந்தியாவில் பெண்கள் அந்த உடன்கட்டை ஏறுறதற்க அது தடை என்ற ஒரு சட்டத்தை இந்தியாவில் எப்போ கொண்டு வர்றாங்க, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்போ 14 நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு கிடைக்காத இந்த உரிமை அவங்க போராடாமலேயே இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக முஸ்லீம் பெண்களுக்கு கிடைத்தது. இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தினால்தான் நம்முடைய பாட்டிமார்கள், கொள்ளு பாட்டிமார்கள் எல்லாம் கணவன் இறந்த பிறகு அவங்க உயிரோடு இருந்தாங்க. இந்த இஸ்லாத்தேவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்களுடைய கணவன்மார்கள் இறந்த பிறகு நம்முடைய இன்னைக்கு வந்து சட்டம் போட்டு விட்டார்கள். அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 13 நூற்றாண்டு காலமாக நம்ம முஸ்லீமாக நம்ம முன்னோர்கள் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பாட்டிமார்கள் எல்லாம் இணைஞ்சிருப்பாங்க. இளம் வயசிலேயே கணவரை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் உடனே நெருப்புழு தள்ளி எரித்து சாம்பலாக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப எவ்வளவு பெரிய உரிமை இந்த இஸ்லாம் என்கிற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இந்த உரிமையை நீங்க கேட்காமலேயே, போராடாமலேயே, ரத்தம் சிந்தாமலேயே பொதுவாக இந்த உரிமைகளை பெறுவதற்காக நிறைய பெண்கள் களத்தில் இறங்கி போராடி கட்டுரை எழுதி தர்ணா நடத்தி முற்றுகையிட்டு பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த உரிமைகள் கிடைக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாயை துறக்காமலேயே ஆண் மூலவ நபிகள் நாயகம் சல்லாளிசெல்லாம் ஒரு ஆணாக இருந்தும் கூட அவர்கள் வழியே வந்து இந்த சட்டங்களை போட்டு பெண்களுடைய உரிமை என்னஞ்சாங்க மீட்டு தந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான உரிமை. முதல் நீ என்ன நினைக்கணும், நமக்கு இஸ்லாம்ங்கிற இந்த வாழ்க்கை நெறி கிடைத்திருப்பதன் மூலமாக நம்ம வாழுகிற உரிமை இந்த மார்க்கம் தந்திருக்கு. இன்றைக்கு கூட சுதந்திர இந்தியாவில் இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இதற்கான சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டு உடன்கட்டை ஏறக்கூடாது, அதுக்கு சதி என்று பேர். இந்த உடன்கட்டை ஏற சதிங்கிற உடன்கட்டை ஏறுவது கூடாது என்று சொன்ன பிறகும் கூட இந்த காலகட்டத்தில் கூட ஆங்காங்க இது நடக்கிறது. புருஷன் இறந்தவுனே அவளை கொண்டு போய் நெருப்புல தள்ளி அவ தன்னால இறந்து விட்டால், கணவனை பறிகொடுத்த அந்த துக்கத்தில் தானாக நெருப்பில் விழுந்து செத்து விட்டால் என்று கதை கட்டி அந்த செத்து போனவளுக்கு ரூப் கன்வர்ந்து ஒருத்தர் என்ன நெருப்புல தள்ளி அவளுக்கு கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க. அதான் வந்து இந்த மாதிரி வேலை செய்வது நல்லது, சட்டம் தடுத்தாலும் எங்க நம்பிக்கை அடிப்படையில் இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று ராஜஸ்தான்ல இது நடந்த காட்சி. இன்றைக்கு கூட பெண்கள் கணவனை இழந்த பெண்களை கொண்டு நெருப்புல தள்ளி
அப்படி நெருப்புல தள்ளி எரிந்த பிறகு அவளுக்கு கோயில் கட்டி வழிபட நாங்கள் ரெடியா இருப்போமே தவிர இந்த உலகத்துல வாழ வைக்க நாங்கள் தயாரா இல்ல என்றெல்லாம் இன்றைக்கு நீங்க உலகத்துல பாக்குறீங்க. இந்த நிலையில் இருந்து நம்மளை இஸ்லாம் வந்து மீட்டெடுத்து வாழ்கிற உரிமையை பெண்களுக்கு தந்திருக்கிறது. இதை நினைச்சு நினைச்சு நீங்க என்ன செய்யணும், நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தின் மூலமாக என்று நீங்கள் வந்து பெருமைப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போல பெண்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன, அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும். ஆண்களுக்கு எப்படி வாழ்க்கை துணை தேவைப்படுகிறதோ பெண்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணைவன் அவசியமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை துணைவனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அந்த பெண்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா நீங்க பாருங்க, பெண்களுடைய சம்மதம் கேட்கிறாங்களா, பெண்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க மன வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார்களான்னு கேட்டா, இது இன்றைக்கு கூட நடைமுறையில இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா சமூகங்கள்லையும் இதுதான் நிலைமை. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, வாய துறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதுக்கு பெண்கள் போராட்டம் நடத்தல, புரட்சி பண்ணல, கொடி பிடிக்கல, கோஷம் போடல, வழிய என்ன செய்யறாங்க, எந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்வதாக இருந்தாலும் அவள் சம்மதம் பெற வேண்டும். ஒரு ஆணை நான் மணந்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்று அவள் சொல்லிவிட்டால் அதன் பிறகு அந்த பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுடைய மனவாழ்வை தேர்ந்தெடுக்கிற உரிமை. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஒரு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அது உங்கள் மீது திணிக்கப்படக்கூடாது, நீங்க விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து இன்றைக்கு கூட பல சமூகங்கள்ல நடைமுறையில் இல்லாமல் இருக்கும் பொழுது 1400 வருஷத்துக்கு முந்தின காலத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உரிமை எப்படி பொம்பளை கொடுக்கிறது என்கிற அளவுக்கு அதை ஒரு பெரிய பிற்போக்கானதாக உலகம் எல்லாம் கருதி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த உரிமையை பெண்களுக்கு இஸ்லாம் என்ன செய்து வழங்கியது. எந்த அளவுக்கு சொன்னாங்க, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள்கிட்ட வந்து அனுமதி கேட்டாக வேண்டும், அவருடைய அனுமதி இல்லாமல் வந்து திருமணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக உத்தரவு போடுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை ஒரு ஆளுக்கு மனம் செய்து கொடுத்து விட்டார்கள், ஆனால் அது வந்து என்கிட்ட கேட்கல, நான் விரும்பாத ஒருத்தருக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க முறையிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம திருமணம் செய்து கொடுத்திருப்பார்களே, ஆனால் அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ரத்து பண்ணிடுறாங்க. திருமணம் கிடையாது, உங்ககிட்ட கேட்காம உன்னை ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பார்களே, ஆனால் நீ விரும்பாத நிலையில் ஒருத்தருக்கு உன்னை கட்டி கொடுத்திருப்பார்களே, ஆனால் அது திருமணம் செல்லாது. இன்னைக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த நவீன காலத்தில் கூட பல நாடுகளில் இந்த மாதிரி நடந்துருச்சுலம்மா, தாலின்னு கட்டி விட்டார்ல என்ன இருந்தாலும் அப்புறம் என்னங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த கழுத்தில் கைத்த வலுக்கட்டாயமா பிடிச்சி ஒரு பொம்பளை கழுத்தில் கட்டிட்டா கூட உடனே அது இன்னமும் முடிஞ்சு போச்சு. இன்னுமே இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம நாடுகளில் பார்க்குறோம், ஒருத்தைய வலுக்கட்டாயமா அடைய நினைத்தானே ஆனால் அவன் போய் கழுத்தில் உண்டைய தாலியை கட்டிட்டான்டா நினைஞ்சிருந்தேன், அவன் பொண்டாட்டி தான், ஒருத்தன் கட்டின தாலி கட்டின பிறகு இன்னொருத்த இப்படி உன்னை கட்டுவான் என்று இந்த நவீன முற்போக்கு காலத்தில் சட்டம் இருக்கு, நடைமுறை இருக்கிறது, இப்படித்தான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம தமிழ் கூறும் சமுதாய மக்களுடைய பழக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது முஸ்லீம்களை தவிர்த்து பார்த்தால். ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, நீ சம்மதம் கேட்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது கல்யாணம் இல்லைன்னு ரத்து பண்றாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வந்து விருப்பம் இல்லாவிட்டாலும் கல்யாணம் நடந்துட்ட காரணத்தினால நான் அவரோட வாழ்றேன், ஆனால் பெண்களுக்கு மனவாழ்வை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு சொல்லணும் என்பதற்கு தான் இந்த கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்டேன். நான் இந்த கேள்வியை கேட்டது ரத்து செய்யறது கேட்கல, எங்களுக்கு ரைட்டு உண்டா இல்லையா, எங்களை கேட்காம எங்களுக்கு பிடிக்காத ஆளை வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, இது உலகத்துக்கு தெரியணும் என்பதற்கு தான் நான் கேட்டேன் என்று அந்த அம்மா சொல்லிவிட்டு அவரோடவே வாழ்றேன்ட்டாங்க. அது ஒரு விஷயம், அப்படி சொல்லிட்ட பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அந்த திருமண வாழ்க்கையில் இது எவ்வளோ பெரிய முக்கியமான உரிமைன்னு பாருங்க.
அவங்களுக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்காக வேண்டி இஷ்டத்துக்கு ஓடி போயிடலாம் கூடாது, தனியாக பின்னாடி வருவோம், அது அது மாதிரி அர்த்தம் கிடையாது. பெற்றோர்கள் நின்று ஒரு விரும்பக்கூடிய ஒரு மணமகனை என்ன செய்யணும், திருமணம் செய்து வைக்கணும், விருப்பம் இல்லை, இந்த மாப்பிள்ளை பிடிக்கல என்று சொல்லிவிட்டார்களே ஆனால் அவர்களுக்கு எந்த பெற்றோரும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது, வைத்தால் அது செல்லாது என்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து இந்த உரிமை உலகத்தில் யார் கொடுத்துருக்கா, இன்னைக்கு கூட கொடுக்கல. இன்னைக்கு கூட எங்கள் பெற்றோர்கள் வழக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் நடந்து போச்சிலமா அப்புறம் என்ன செய்யறது என்ற அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறதே தவிர, என்ற அடிப்படையிலே தான் பஞ்சாயத்துகள் நடக்கிறதே தவிர, பிடிக்காத ஒன்றை கவலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண செல்லாது என்று சொல்ற அளவுக்கு புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை ஆயிரத்தி காட்டுமிராண்டி காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்து சொன்னதை நம்ம பார்த்திருக்கிறோம், நாம அனுபவித்து வருகிறோம். திருமண சபையில் வைத்துக் கொண்டு அந்த பதிவு புத்தகத்தை கொடுத்து பெண்ணிடத்தில் கையெழுத்து அங்கே ஊருக்க கேட்கறாங்க, முத ஊருக்க கேட்டுறாங்க, இரண்டு சாட்சிகளை அனுப்பி நீ இதை சம்மதிக்கிறியான்னு கேட்டு அந்த நேரத்தில் அவள் கையெழுத்து போட மறுத்தால் கூட முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நடக்காது, பெண் சம்மதிக்கல. அப்ப பெண்ணுடைய சம்மதி அவசியம் என்பதை நடைமுறையில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த பதிவு புத்தகம் வந்து கல்யாண சபையில் வைத்துக் கொண்டு பெண் வீட்டுக்கு அந்த புஸ்தகத்தை கொடுத்து விட்டு அவங்க கையெழுத்து போட்டாதான் தமிழ் சமூகத்தில், தமிழ் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து இந்தியாவில எல்லாம் இந்த மாதிரியான நடைமுறை தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய உரிமை, சாதாரண நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்கல. உங்களுக்கு இயற்கை அப்படி பரம்பரை பரம்பரையா வர்றதுனால அதனுடைய மதிப்பு தெரியல. இந்த உரிமைக்கு தான் எல்லாரும் போராடிட்டு கிடக்கிறாங்க. நம்ம 1400 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1400 வருஷமா சங்கிலி தொடராக நம்ம அனுபவித்து வரக்கூடிய இந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணியாச்சு, பண்ணின கல்யாணங்கிறது தாய் புள்ள மாதிரியான உறவா, இல்லை தாய் புள்ள அந்த மாதிரியான உறவு வந்து அல்லாஹ் ஏற்படுத்துகிற உறவு, அது வந்து இரத்த சம்பந்தம், அது இல்லைன்னு மறுக்க இயலாது. இப்போ நமக்கு தாய்க்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துச்சுன்னு வைங்க, சண்டை வந்ததுனால தாய் வந்து தாய் இல்லை என்றோ பிள்ளை வந்து பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, அந்த உறவு மாற, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அது மாதிரியான தாய் புள்ள உறவு, தாத்தா பாட்டி உறவு, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் ஒரு காலத்திலையும் மாறாது, அழியாது. ஆனால் கல்யாணம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்துகிற உறவு கிடையாது, நம்மளா செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த பந்த மாதிரிலாம் நீடிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒத்து வரலன்னு சொன்னால் பிடிக்காமல் போய்விடும், கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் போய்விடும், மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் போய்விடும். இப்படி போய்விடுமையானால் அப்போ அவனுடைய நீ வாழ்ந்து ஆகணும் என்று சொல்லி ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தினால் அது நரகமாக இருக்குமே தவிர வாழ்க்கையாக இருக்காது. கல்யாணம் பண்ணுற எதுக்காக வேண்டி, சந்தோஷமாக இருக்கத்தானே? திருமணம் முடித்த பிறகு அவனுக்கு ஆண்மையே இல்லை, அந்த பெண் அவனோட வாழ முடியுமா? திருமணம் முடித்த பிறகு அவனுடைய அடியும் உதையும் குடித்து விட்டு அவன் தகராறு பண்ண வந்து சித்திரவதையும் அவன் தாங்க முடியவில்லை, அவனோடு வாழ முடியுமா? அப்போ திருமணம் முடித்த பிறகும் அவருடைய பொருளாதாரம் போக்குவரத்துகளுக்கு அவன் வந்து எந்த ஒரு உதவியும் செய்வது இல்லை. அப்போ கல்யாணத்தை பண்ணி அவன் சுகத்தை மட்டும் அனுபவித்துக்கிட்டு கடமையை செய்ய தவறுனான்னு சொன்னால் அவனோட வாழ முடியுமா? இது மாதிரி இன்னும் பல காரணங்களால் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷனை பிடிக்காமல் போகும். முதல்ல பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணணும். பண்ணின பிறகு நெருங்கி பழகும்போது சில குறைகள் தெரிய வரும் பொழுது அந்த மனைவி வேண்டாம் என்ற ஒரு நிலை கணவனுக்கு ஏற்படும், இந்த கணவன் நமக்கு வேண்டாம் என்கிற நிலைமை மனைவிக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுமையானால் அதுக்கு இஸ்லாம் என்ன வழி சொல்லுகிறது? இன்றைக்கு கூட உலகத்தில் வழங்காத உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எளிமையான முறையில் அந்த பெண்கள் வந்து கணவனிடமிருந்து என்ன செய்யலாம், சட்டப்படி விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற உரிமை இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுங்கிறாங்களே இந்த காலத்தில் கூட வழங்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அம்மா வர்றாங்க, வந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் வந்து நல்லவர், அவரை வந்து அவருடைய நடத்தை குணம் இதையெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை, நல்ல ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு, ஆனாலும் அவரோட நான் வாழ்ந்தால் நான் வந்து ஒரு தவறான பாதைக்கு போய்விடுவேன் என்று அஞ்சுகிறேன். ஒலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃபுருக்கு போய்விடுவனும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஆளு குணநலம் எல்லாம் நல்லா தான் இருக்கிறது, ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு எனக்கு திருப்தியாக இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு குடும்ப வாழ்க்கை வந்து அவர் வந்து அன்ஃபிட்டாக இருக்கிறாரு, தகுதியற்றவராக இருக்கிறாரு, போதும் எனக்கு போதுமான அளவில் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ நாசுக்காக அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க அப்படியே நெசந்தானான்னு கேட்டுட்டு அப்ப உன்னுடைய உனக்கு திருமணம் செய்யும் பொழுது ஒரு தோட்டத்தை ஒரு மகராக கொடுத்தார் இல்லையா தருத்தீன் அலைஹி ஹதீகத்துஹு அவர் மகராக கொடுத்த தோட்டத்தை நீ வந்து அவரிடம் திருப்பி கொடுத்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க அந்த அம்மா வாழ்க்கை கிடைச்சா போதும் அவர் மகர் அவரை எடுத்துக்கிற சொல்லுங்க என்று அந்த மகரை திருப்பி கொடுத்துடுறாங்க அப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை ரத்து பண்ணிடுறாங்க அப்ப இதுல என்ன விளங்குறது திருமண வாழ்க்கை நடந்து புருஷன் பிடிக்கல என்று சொன்னால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அது பிரிக்கவே இயலாது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இந்த மாதிரி டைலாக் விட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா அது பெண்ணுக்கு அது வந்து நன்மை தருமா இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் பிராக்டிக்கல் லைஃபுக்கு அது வந்து ஒத்து வருமா அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஒரு சந்தோஷம் வேணும் அதுக்கு அவன் தகுதியற்றவனா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒன்றை ஹலாலான முறையில் விபச்சாரம் மூலமாக அவங்களை அடைந்து விடாமல் மார்க்கம் அனுமதித்த முறையில் ஒரு மாற்று வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற உரிமை கொடுக்கணுமா இல்லையா இது விவாகரத்து பெறக்கூடிய உரிமை இன்னைக்கு வந்து இந்த காலத்தில் கூட என்ன செய்யல கிடைக்கல ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னு கோர்ட்டுக்கு போனான்னு சொன்னா அது ஒரு 8 வருஷத்துக்கு வழக்கை இழுத்து நடத்துறாங்க 8 வருஷம் வரைக்கும் அவளுடைய தேவைக்கு என்ன செய்வாவ அவளுடைய பொருளாதார தேவை அவருக்கு இல்லற சுகம் என்பது தேவை இந்த 8 வருஷம் வழக்குக்கு அலைஞ்சி பணத்தை கொடுத்து கோர்ட்டுப்படியை ஏறி வக்கீல காசு கொண்டை கொட்டி 8 வருஷத்துக்கு பிறகு விவாகரத்துங்கிறத என்ன செய்வாங்க தீர்ப்பளிக்கிறாங்க இதுதான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை நான் இந்தியாவில் உள்ள நிலைமையை சொல்கிறேன் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது எளிமையான முறையில் வந்து நீங்கள் முறையிட்டு என்ன செய்யலாம் என்னுடைய கணவன் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல எனக்கு ரத்து பண்ணி விட்டுருங்க என்று சொல்லி அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்யணும் என்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டம் அப்படி எத்தனையோ பெண்கள் வந்து நம்முடைய ஜமாத்துகளை அணுகி இன்றைக்கும் எளிதாக விவாகரத்து இல்லைன்னா என்ன செய்ய கணவனோட வாழ்ந்து கொண்டே தப்பான வழியில் அவங்க ஈடுபடுவார்கள் பேருக்கு கணவனை வைத்துக் கொண்டு தவறான ஹராமான வழியில் ஈடுபடுவார்கள் அவங்களுக்கு அந்த சில தேவைகள் இருக்கிற காரணத்தினால் அப்ப இது தடுக்கப்படணுமா இல்லையா அவங்களுக்கு அந்த அது கிடைக்கவும் செய்யணும் சரியான முறையில் அனுமதிக்கப்பட்ட முறையிலையும் கிடைக்க வேண்டும் என்கிறத கருத்தில் கொண்டு இந்த மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் கொடுக்கிறது மன வாழ்க்கையை வந்து பிரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் கூட இஸ்லாம் என்னஞ்சிருக்கு எளிமையான முறையில் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது அதே மாதிரி வந்து கணவனை இழந்த பெண்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதான் வாழ்க்கை என்று உலகம் பூரா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறையில் லட்சம் முறை கூட ஒரு பெண் வாழலாம் ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி அவன் செத்து போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் செத்து போய் இப்படி நடந்து கொண்டிருந்தால் எத்தனை தடவை வேணாலும் அவன் என்ன செய்யலாம் திருமணம் செய்யலாம் ஆனால் ஒரு புருஷனை விவாகரத்து பண்ணிவிட்டால் அல்லது அவன் செத்து போய்விட்டால் அதோடு முடிந்து விட்டது விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குத 1400 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருக்கும் இதை விட 500,000 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் அதை உடைச்சி விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து ஊக்குவித்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன உரிமை நீங்க கேட்கறீங்க இந்த மாதிரியான உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது அதே மாதிரி வந்து சொத்து உரிமை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி உலகத்தில் பெண்கள் பெயரில் சொத்தே இருக்காது இன்னைக்கு வந்து நம்ம இஸ்லாம் தவிர வேற மார்க்கங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு சொத்து கிடையாது சொத்தெல்லாம் ஆண் பெயரில் தான் இருக்கணும் பெண்களுக்கு எந்த விதமான தகப்பன் சொத்தில் கூட பெண்களுக்கு உரிமை இருக்குதுங்கிற ஒரு சட்டம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது இந்தியா முழுசும் கொண்டு வரவில்லை அப்போ வந்து இன்னைக்கு கூட வந்து தகப்பன் சொத்தில் பொம்பளை பிள்ளைக்கு பங்கு இல்லை என்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அவங்க சம்பாதித்து அவங்க வந்து தனக்கு தன் பெயரில் சொத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையும் இந்த நவீன காலத்தில் கூட பெண்களுக்கு என்ன செய்யலை வழங்கப்படவில்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் 14 நூற்றாண்டுக்கு முந்தைய கற்பனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க என்று கேட்டால் பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தகப்பனை சார்ந்து இருக்க வேண்டும் அவள் கையில் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது திருமணம் ஆகிவிட்டால் புருஷனை சார்ந்து நிற்க வேண்டும் இப்படியாக ஒரு சட்டத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவளுக்கு சம்பாத்தியமோ அவள் பேரில் வீடு வாசல் நிலப்புலன்களோ இருக்கக்கூடாது எல்லாமே ஆணுடைய கையில் மாத்திரம் தான் இருக்கணும் ஒரு தகப்பனுக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அந்த 4 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தான் அந்த சொத்து என்ன செய்யப்படும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படணும்
என்று இன்று வரைக்கும் பல சமுதாயத்தில் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை, அப்பன் சொத்துல பங்கு இல்லாம, ஆத்தா சொத்துல பங்கு இல்லாம, புருஷன் சொத்துல பங்கு இல்லாம, இப்படி பெண்களுடைய சொத்துரிமை பறிக்கப்படக்கூடிய காலத்தில் இஸ்லாம் வந்து 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லா வகையிலிருந்தும் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது. அது மாத்திரம் இல்லாம அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழி வாசலும் இருக்கிறது. அவங்க சம்பாதித்தார்களே, இன்னைக்கு கூட பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க. வேலைக்கு அனுப்பிவிட்டு பெண்கள் வேலைக்கு போறதுங்கிறது இந்த காலத்தில் தேவையில்லை, உங்க கேட்டு போச்சு. ஆனால் வேலைக்கு அனுப்பிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், 1ஆம் தேதி முன்னாந்து சம்பள கவர் அவன்கிட்ட கொடுத்து பண்ணும். அதாவது சம்பளத்தை வாங்கி புருஷன் கையில் தான் கொடுக்கணுமே தவிர, பொண்டாட்டி அவள் சம்பாரிச்சது அவள் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த சமூகத்தில் வந்து என்ன இருக்குது, பெண்களுக்கு லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக் தசபு, ஆண்கள் சம்பாதித்ததில் ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. ஒளின் நிசாயி நசீபுன் மிம்மக் தசபுன, பெண்கள் சம்பாதித்தது வந்து பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்போ ஆம்பளை சம்பாதிச்சது ஆம்பளைக்கு சொந்தம், பொம்பளை சம்பாதிச்சது பொம்பளைக்கு சொந்தம், வாரிசு உரிமை மூலம் கிடைச்சது அவளுக்கு சொந்தம், மகர் மூலமாக கணவன்ட்ட வாங்கிறது அவளுக்கு சொந்தம் என்கிற அளவில் உங்கள் பேரில் சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்க, இது சாதாரணமாக இன்றைக்கி ஆகிவிட்டது இஸ்லாமிய சமூகத்தில். வேறு சமுதாயங்களில் இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கும் கிடைக்கல. முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் நம்ம இருந்திருப்போமையானால் இந்த மாதிரி அப்பன் சொத்துல பங்கு, ஆத்தா சொத்துல பங்குன்னெலாம் பேச முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு உரிமை என்ன செய்யுது, இஸ்லாம் தந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பொருளாதாரத்தை சுமந்து கொள்ளக்கூடிய வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை ஒரு பக்கம் கொடுத்துவிட்டு, குடும்ப வாழ்க்கைன்னு வந்த பிறகு எந்த ஒரு செலவினமும் பெண்ணுக்கு கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளைய பெறாங்க, அந்த பிள்ளைய வளர்க்குற ரெண்டு பேருக்கும் தான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆம்பளை தான் செலவு, ஆம்பளை தான் பொம்பளை வளர்க்குவா, ஆம்பளையும் வளர்த்துக்க. ஆனால் பொருளாதார சுமை யாரை தான் சேரேன், அந்த மனைவிக்கு உணவு உடை கொடுப்பது, பிள்ளைகளுக்கு உணவு உடை கொடுப்பதெல்லாம் ஒரு ஆணை சேரும். ஆண் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு தாங்க முடியும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் சம்பாதிக்க போனாலே ஆனால் அவளுக்கு ரெட்டை வேலையாக போயிடும், வீட்டு வேலை அவன் தான் பார்க்கணும். இவன் என்னதான் சம்பாதிக்க போனாலும் இவ போய் வயிற்றில் பிள்ளை இவன் சுமக்க முடியுமா, நீ போய் சம்பாதிக்க போ, நான் வந்து பிள்ளை சுமக்கிறேன்னு சுமக்க முடியுமா, இவனுக்கு பால் கொடுக்க முடியுமா? அப்போ வீட்டுக்குள்ளேயும் அவர்கள் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது, வேலைக்கு சென்றாலும் அவர்கள் ரெண்டாவது வேலையை பார்க்க வேண்டியிருக்கிறது, ரெட்டை சுமை. ஆம்பளைக்கு இந்த மாதிரியான இயற்கையான இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத காரணத்தினால் அவன் தான் போய் வெளியில் ஆடி ஓடி உழைத்து கொண்டு வர முடியும். அதனால் அவனுக்கு அதிகமான சுமைகளை போட்டு பொம்பளையுடைய செலவினத்துக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் கொடுக்கணும். உன் பிள்ளைகளுடைய செலவினங்களுக்கு உன் மனைவி ஒரு சல்லி காசு கொடுக்க வேண்டியது இல்லை என்கிற அளவுக்கு பெண்களுக்கு என்ன செய்கிறது, சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு எந்த செலவுமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த சொத்துக்களை சேமிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்துருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம கற்றுருக்கிற இந்த மார்க்கம், உலக கல்வி, இந்த மாதிரி கல்வியை தேடி அறிவை தேடக்கூடிய உரிமை வந்து மற்ற மதங்களில் வந்து கொடுக்கப்படவே இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெண்கள் வந்து வேதம் படிக்கவே கூடாது. வேத புத்தகத்தை ஆண்கள் தான் படிக்கணுமே தவிர பெண்கள் வந்து வேத புத்தகத்தை படிக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒதுக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து, மூமினான ஆண்களும் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், பாலுவும் அவுலியாவும் பாலின், ஒருவர் வந்து மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். நண்பர்களாக இருக்கணும்டா என்ன அர்த்தம், அதுக்கு விளக்கம் சொல்கிறான் அல்லாஹ், யஅமுருன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நல்ல காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், தீய காரியத்தை தடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது ஆண்களும் இது சரி தவறு என்று பிரச்சாரம் பண்ண வேண்டும், பெண்களும் இது சரி தவறு என்று பிரச்சாரம் பண்ண வேண்டும். அப்ப ஆண் சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை களைவதற்காக ஆண்கள் பிரச்சாரம் செய்வது போலவே பெண்களும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்காக ஆண்கள் பிரச்சாரம் செய்வது போலவே நன்மைகளை ஏவுகிற வேலையை பெண்களும் செய்ய வேண்டும். அப்ப மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருந்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அப்ப நன்மை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொன்னா அறியணுமா இல்லையா, கற்றுக்கொள்ளணுமா இல்லையா, இது நன்மை இது தீமை என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளணுமா இல்லையா,
அப்ப இதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது என்று சொன்னால் கல்வி கற்கிற உரிமை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவங்களும் கல்வி கற்கலாம் என்கிற உரிமை. அதே மாதிரி வந்து வழிபாட்டு உரிமை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் போய் வழிபாடு நடத்துவது, இதுக்கு கூட உரிமை இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மலேசியா போன்ற நாடுகளில் கொடுக்கப்பட்டாலும் நம்ம நாடுகளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீர்களேயானால் பள்ளி மாசலுக்கு பெண்கள் வரக்கூடாத நிலைமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாம் சொன்னது கிடையாது, இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி முக்கியமாக பல விஷயங்கள் இருக்கிறது. சாம்பிளாக சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டுக்காட்டியிருக்கிறோம். இப்படி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான உரிமைகளை எல்லாம் போராடாமலேயே, நீங்கள் கேட்காமலேயே, இதெல்லாம் தேவைங்கிறத உணராமலேயே இருந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு நெஞ்சிருக்கு வழியை திணித்து இந்த உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது. அப்போ இது இன்னைக்கு வரைக்கும் பல மக்களுக்கு கிடைக்கல. அப்படியான ஒரு மார்க்கத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி தந்த பிறகு அப்போ பெண்களுக்கு என்ன கடமை, நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ பெண்கள் இவ்வளவு இஸ்லாம் தந்து விட்டது, இவ்வளவு தந்த பிறகு பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதை இஸ்லாம் வந்து பல விதங்களில் சொல்லி காட்டுகிறது. பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் வந்து ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வந்து உலகத்தில் பரவலாக என்ன செய்கிறாங்க, எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆணுக்கு பெண் சமங்கிறது சரிதான். எதில் சரி? மனிதன் என்ற முறையில் சரி, அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய சிந்தனைகள் அதிலெல்லாம் சரிதான். ஆனாலும் ஒரு குடும்பம் என்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது, ஒரு நிர்வாகம் என்று வரும் பொழுது, எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் அதில் ஒருவர் ஒருவருக்கு அதிகாரம் ஒன்று இருக்கணும், இல்லாட்டி நாசமாக போயிடும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு 100 பேர் வேலை பார்க்குறான், 100 பேரும் சமம் அப்படின்னு சொன்னால் அப்போ யார் யார்கிட்ட வேலை வாங்குறது? 100 பேரும் சமமாக இருந்தாலும் ஒருத்தனத்துக்கு மேனேஜர்னு போடுவாங்க, அவன் அந்த 100ல் ஒரு ஆள் தான். அந்த வகையில் அந்த கம்பெனி ஊழியருங்கிற வகையில் அவனும் மற்றவர்களும் சமந்தான், எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க என்று சொன்னால் யார் சொல்ல யார் கேட்குறது? வேலை நடக்கணுமே, 100 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேலை நடந்துருமா? இது அங்கே எடுத்து வை, இது இங்கே எடுத்து வை, நீ அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, இந்த வேலையை நீம்பார், அந்த வேலையை நீம்பார் என்று ஒருவன் சொல்லி ஒருவன் கேட்டால்தான் அதுக்கு பேர் நிர்வாகம். இப்போ நான் மட்டும் தனியாக இருந்தேன்னு வைங்க, அதுக்கு வந்து ஒரு நிர்வாகி தலைவர் தேவையில்லை. ஒரு பஸ்ஸில் 60 பேர் பிரயாணம் பண்ணி போகிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு தலைமை கூட்டு தலைமையும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாகின்னு ஒருத்தன் தேவை கிடையாது. ஆனால் ஒரு நிர்வாக அமைப்பு என்று எங்கையெல்லாம் வருகிறதோ அங்கையெல்லாம் என்ன இருக்குண்டா, அதாவது நிர்வாக அமைப்புனா பலரும் சேர்ந்து பல காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமை எங்கையெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும்னு கேட்டால் யாராவது ஒருத்தன் வந்து சுப்பிரியார்த்தியாக இருந்து அவன் ஆர்டர் பண்ணணும். சூப்பராக இருந்துன்னு செய்யணும், ஆர்டர் பண்ணணும், மற்றவங்க கேட்கணும். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை என்பது சும்மா உட்காந்து பேசிட்டு போகிற ஒரு பஸ்ஸில் போகிற பிரயாண தோழன் மாதிரி உள்ளதா? காலமெல்லாம் இணைந்திருக்கணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், பல வீட்டில் பல வேலைகள் இருக்கும், வெளியில் பல வேலைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு பல கடமைகள் செய்ய வேண்டியிருக்கும், இதுகளையெல்லாம் செய்யணும், யார் செய்யணும், எவ்வளவு செய்யணும், எப்போ செய்யணும் என்று அனைத்தையும் திட்டமிடணும் என்பதெல்லாம் ஒரு நிர்வாகம் வந்து அங்கே அமைகிறது. நிர்வாகம் அமைவதற்காக வேண்டி யார் சொல்ல யார் கேட்கணும், பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சொல்லுக்கு ஒரு ஆள் கட்டுப்படுறதுங்கிற நிலைமை வந்துடணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கார் எல்லாரும் சமந்தான், இருந்தாலும் ஹெட் மாஸ்டருக்கு எல்லாரும் கட்டுப்படணுமா இல்லையா? கட்டுப்பட்டதான் அந்த பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருக்கும். ஹெட் மாஸ்டர் என்பவரும் மற்ற ஆசிரியர்களும் சமம்தான். சமம்னு சொன்னாலும் ஒருவனுக்கு தலைமை பதவி கொடுத்துருக்கும் பொழுது அதை மதித்து கட்டுப்பட்டால் தான் அங்கே பள்ளிக்கூடம் நடக்கும். அதை எல்லாரும் சமம்ன்றதா ஒரு வேலை வேலைக்கு வரமாட்டாங்க. கேட்கறதுக்குன்னு ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே லீவ் போட்டு கூப்பிட்டு போயிடுவான். அப்போ அவர்கிட்ட கேட்கணும், லீவ் எடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் சரியாக வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும், பொறுப்பாளர்னு இருக்கணும். அதில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன்னிசா, ஆண்கள் இதை ஒத்துக்கணும். முதல் பெண்கள் சும்மா சமத்துவம் பேசிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வரட்டு தத்துவம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. என்ன ஒத்துக்கொள்ளணும்? குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறது என்கிற ஒரு வேலையை இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமுன அலன்னிசா, பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். ஏன் ஒரு தலைமேண்டு வருமோ என்ன செய்வோம், அவர்கிட்ட கேட்டு நடந்துட்டு போவோமே, அவர் சொல்றபடி கேட்டு போயிடுவோமே. அதுக்காண்டி கண்டதையும் கேட்க சொல்லி மார்க்கம் சொல்லலை. அதுக்குன்னு சில மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயத்தை கட்டுப்படக்கூடாது என்றெல்லாம் சில ரூல்கள் இருக்கு, அது தனி. ஆனால் கேட்கணுமா இல்லையா, ஒருத்தன் தலைவன் ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து கணவன் மனைவி பிள்ளைகள், இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்கிற வகையில் வரும் பொழுது அந்த குடும்பத்தில் ரெண்டு பிரச்சனை வந்து விடுமானால்
யாரு டிசைட் பண்ண முடிவு எடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும், யாரு முடிவு செய்யணும் என்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கிறது கேட்டா, ஆணிடத்துல வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. ரெண்டு காரணத்தினால கொடுத்திருக்கிறது. குர்ஆன் அந்த காரணத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பிமா ஃபல்லல் அல்லாஹு பாலஹும் அலா பாலின். இதுல வந்து ஆண்கள் பெண்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பெண்களை விட ஆண்களை சில விதங்களில் சிறப்பு தகுதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பிரச்சனையை சுமந்து கொள்ளக்கூடியது, கடுமையா உழைக்கிறது, பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக நாடு கடந்து வேண்டாலும் போவதற்கு தயாராவது, எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை சமாளிப்பது, இந்த மாதிரி அது அதுலயும் வந்து வெளியே எப்படி பொருள் திரட்ட போகும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வரக்கூடிய, பொம்பளை போயிட்டு திரும்பி வர முடியாது, அவருடைய கற்புக்கும் உடமைக்கும் உயிருக்கும் கூட ஆபத்தாகிவிடும். அந்த மாதிரியான ஒரு பல காரணங்களை கவனத்தில் கொண்டு உடல் ரீதியாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதியின் காரணத்தினாலையும், ஒபிமா அன்பக்குமின் அம்பாலியும், அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்காக செலவிடுகிறார்கள். நீங்க வீட்டில் இருந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய உணவு, பிள்ளைகளுடைய உணவு, உங்களுடைய எதிர்கால தேவை, நகை நட்டு புடவை எல்லாம் பண்ட பாத்திரம் அனைத்துமே அவனுடைய உழைப்பிலிருந்து வாங்கி தரப்படுகிற காரணத்தினாலையும், அவன்கிட்ட உடல் ரீதியாக ஒரு கூடுதலான ஒரு வலிமை இருக்கிற காரணத்தினாலையும், ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஹெட்மாஸ்டருக்கு ஆசிரியர்கள் கட்டுப்பட்டு போனால் அடிமைத்தனம் அதுக்கு பேரு கிடையாது. ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்காரு, ஆசிரியர் அல்ல, ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்பட்டாங்கன்னு அதுக்கு பேர் அடிமைத்தனமா? அது ஒரு கட்டுக்கோப்புக்கு தேவை. ஒரு நாட்டில் முதலமைச்சர் இருக்காரு, பிரதமர் இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, அவங்க சொல்ற சட்டம் நாட்டு மக்கள் கட்டுப்பட்டாங்கன்னா அடிமைத்தனம் அர்த்தமா? நம்ம அந்த அதிகாரத்தை ஒரு ஆள் வேணும், யாராவது ஒரு ஆள் அந்த சீட்டில் உட்காரணும், யாரும் யாரும் கட்டுப்பட மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு நாடா இருக்காது. அதே மாதிரி இது மாதிரி இல்லைனா வீடா இருக்காது. நானும் கேட்க ஒன்னே ஏன் சொல்ல, நீங்க கேட்காத ஓஞ்சல நாங்க கேட்கலன்னு இருந்தா அதுக்கு பேர் வீடாக இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பெண்கள் என்ன விளையும், உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா, இந்த குடும்பத்துக்கு இவர் தலைவர், கணவன் என்று நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமோ நம்ம தானே விரும்பி கல்யாணம் பண்றோம். நம்ம யாரு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா மாத்திட்டு போங்க. ஒத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா நடக்கலன்னா வேற பள்ளிக்கூடம் மாறிக்கணும். அதுக்காண்டி முதல்வரை இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம சேர்றோம், அந்த நிர்வாகம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை என்ற காரணத்தினால் அந்த முதல்வரை எல்லாம் ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் நீக்கிருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கூடம் வேற பள்ளிக்கூடம் அங்கேயுமே நீங்க அங்கே கட்டு பண்ணணும். இங்க கட்டுப்படுறதுக்கு மேல என்ன செய்யணும், அங்க கட்டுப்படக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். அந்த மாதிரி கணவன் என்று ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், ஒரு ஆள் சொல்ல ஒரு ஆள் கேட்கணும், இல்லாட்டி அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். யாராவது ஒரு என்ன செய்யணும், சரி ஓகேங்க என் கருத்தை சொல்லிட்டேன், நீங்க இப்படி சொல்றீங்களா, சரி பரவாயில்ல செய்யணும் எங்கிற அளவு ஃபர்ஸ்ட் உரிமை ஃபர்ஸ்ட் கடமை என்னது, இல்லாட்டி குடும்ப வீணா போயிரும். நீங்க இதை இதை விளங்கல் என்று சொன்னா இது பாதிப்பு யாருக்கு, இதை விளங்கலன்னா சண்டை வரும், அவனுக்கு மனஸ்தாபம் வரும், அவன் அவனுக்கு உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்து சொன்னா வாயிரும், குடும்ப வாழ்க்கை வீணா போயிரு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணா போயிரு, கோவிச்சுட்டு தனியா போனா இன்னொரு வாழ்க்கை அமைக்கணும், அது அது எந்த மாதிரி நரகமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அமையுமான்னு சொல்ல இயலாது. கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு டைவர்ஸ் பண்ண ஒரு பெண்ணுக்கு அல்லது வந்து இந்த மாதிரி கிடைக்குமா, இதெல்லாம் இப்படி யோசிச்சு பார்த்து சரி நம்முடைய பாதுகாப்பும் இதில் அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்கால நலனும் இதற்குள்ள அடங்கி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு பெண்கள் செய்ய வேண்டிய முத வேலை என்னன்னு கேட்டா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க. கணவனும் பிரச்சனை வந்துச்சு சொன்னா மார்க்க விரோதமானதுல கட்டுப்படாதிய, வரதட்சணை வாங்க சொல்றாருன்னா கட்டுப்படாதீங்க. உங்க பையனு கல்யாணம் பண்ணும்போது கணவர் வந்து டவுரி வாங்க சொன்னா கட்டுப்படாதீங்க. அது மாதிரி வந்து சாராயம் குடிக்க சொன்னா கட்டுப்படாதீங்க. சினிமாவுக்கு போயிட்டு வரவனு கூப்பிட்டா போவாதீங்க. மார்க்க விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல வந்து கணவர் சில விஷயங்களை சொன்னாரேயானால் அதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, உங்க உரிமைகளை கோருங்க. இல்லை எனக்கு நீ போற நாளைக்கு அது எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு மனசு ஒத்துக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு கேட்டு போயிருங்க. ஒரு வாழ்க்கை வந்த குடும்ப அமைப்பு கெட்டக்கூடாதுல்ல, ஒரு நிர்வாகம் சீரழிஞ்சு போனா குடும்பம் எப்படி இருக்கும்? அப்புறம் இதுதான் உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இதை ஒத்துக்கிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீங்க கடமை ரொம்ப செய்ய வேண்டியது இல்லை. கணவன் சொல்ல கேட்டு நடங்க நல்ல விஷயங்கள்ல. அடுத்து என்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவருமே ஒரு மெய்ப்பர்களாக கண்காணிப்பவர்களாக இருக்கிறார்கள். குல்லுக்கும் மசூலுன் அன் ராயத்திஹி, தங்களுடைய கண்காணிப்பின் கீழே உள்ளவர்களை பற்றி ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு, வல் மர்அது ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவனுடைய வீட்டில் வந்து அவள் தான் கண்காணிப்பவள். பெண்ணுடைய அடுத்த கடமை என்ன, உங்களை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வச்சுட்டு நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒருத்தன் வீடு கஷ்டப்பட்டு வீடு வாங்கலாம்,
ஒரு கல்யாணத்தை பண்றான், கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த வீட்டில் உங்களை கொண்டே வச்சு போடுறான், உங்களை வைத்து விட்டு அவன் எங்கேயே போயிடுறான் சம்பாதிக்கிறதுக்கு. எல்லா நேரமும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் யாரா இருக்கிறீங்க? பெண்களா இருக்கிறீங்க. ஆம்பளை எவ்வளவு நேரம் அவனுடைய வீட்டில் ஆம்பளை இருக்கிற நேரம் எவ்வளவா இருக்கும்? இன்னைக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வெளிநாடுகள் சம்பாத்தியத்திற்காக வேண்டி சவுதி அரேபியா அங்கங்க போயிருக்கிறாங்க. போனா என்னது, 5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க. 3 வருஷம் அவன் வீட்டில் அவன் வசிக்கிறது கிடையாது. 3 வருஷம் போய் அவன் ஒரு அடிமை மாதிரி இங்கேயே இருக்கிறான். 3 வருஷம் இந்த பெண் அந்த வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இவன் வந்து அந்த 3 வருஷத்துல 1 மாசம் வர்றான, அந்த 1 மாசம் அந்த வீட்டையும் அவன் அனுபவிக்கிறான். அப்ப வந்து அவனுடைய ஒரு நிர்வாகம் பூரா யார்கிட்ட இருக்கு உங்கள்ட்ட அப்படி நம்பி ஒப்படைச்சிட்டு போயிடறான். இந்த வீடு நீ தான், ஓம் பொறுப்பு தான், இந்த வீடு மாத்திரம் இல்லை, இந்த வீடு நான் பெற்று நானும் நின்று சேர்ந்து பெற்றெடுத்த புள்ள, என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் நீ தான் பொறுப்பு என்று அவ்வளவு பெரிய சுமையை இறை அந்த கணவன் வந்து சுமத்துகிறான். அவன் எதை சுமந்து கொள்கிறான்? நீங்கெல்லாம் நன்றாக இருப்பதற்காக நான் உழைச்சிக்கிட்டு வர்றேன், நான் பாடுபட்டு வர்றேன், பணத்தை திரட்டிக்கிட்டு வர்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு இழிவுகளை நான் அந்த வேலை செய்கிற இடத்துல அடைந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்காக வந்து பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் உழைக்க போறான். இப்ப யார் பொறுப்பு? வீட்டில் பொறுப்பு. அப்ப வீடுங்கிறத ஒரு இது வீடுங்கிறது ஒரு நிர்வாகம் விளங்காம என்னமோ வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் அதுன்னு மட்ட மாதிரி. என்ன ஹவுஸுக்கு என் ஒய்ஃபா இருக்கு? புருஷனுக்கு ஒய்ஃபா இருங்க, அதுக்கு பேர் என்ன? ஹவுஸ் ஒய்ஃப்னு ஆக்கிவிட்டாங்க. அப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கிடையாது, ஹவுஸை நிர்வாகம் பண்றீங்க வீட்டை. அது ஒரு பெரிய நிர்வாகம். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவது, ஊதாரித்தனம் இல்லாமல் செலவழிப்பது, சேமித்து வைத்துக் கொள்வது, பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை கண்காணிப்பது, அவங்க வந்து தப்பு தவறுக்கு போகாமல் பார்ப்பது, அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது, ஆரோக்கியமான வந்து வாழ்க்கையை உணவுகளை கொடுப்பது, இதெல்லாம் சின்ன விஷயமா இதெல்லாம். அப்ப இதெல்லாம் ஒரு வேலை தானே, இதெல்லாம் அடிமைத்தனமா உங்களை வச்சிருக்கிறாங்க, இது எல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்க. அப்ப இந்த மாதிரியான கடமைகள் நமக்கு இருக்கிறது. நம்ம வந்து கணவனு கட்டுப்படனே, வீட்டுடைய முழு நிர்வாகமும் நம்ம கையில தான். உள்ள ஆம்பளை கவனிக்கலாமா? அவன் கவனிப்பான், அவன் பாரு தொழில கிடப்பான். நீங்க வீட்டில் இருக்கிற ஆள் தான் என்ன செய்யணும்? முன்னாடி நம்ம பிள்ளை எங்க போறான், பொம்பளை பிள்ளை எங்க போகுது, அது என்ன செய்யுது, என்ன வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுது, ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, இந்த இதெல்லாம் கவனிக்கக்கூடிய தன்மையும் திறமையும் யாருக்கு இருக்கிறது? பெண்களுக்கு இருக்கிறது. நாங்களும் போறோம் சம்பாதிக்க, நாங்களும் போறோம் வெளியே போயிட்டு என்ன சொன்னா இது என்ன ஆகும்? உங்க புள்ள கதி என்ன ஆகும்? அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அது கவனிப்பாரற்று விடப்படுமே ஆனால் என்ன ஆகும்? மனநோயாளியா போய் தாய் தந்தை இருந்தா என்னன்னு மரியாதை தெரியாம போய் அதுவோ பெரிய ஆள் ஆகக்கூடிய நேரத்தில் நம்மளை கொண்டே முதியோர் இல்லத்தில் கொண்டே விட்டுப்படும். ஏன் அதுக்கு தாய் தந்தை என்னங்கிற அந்த பாசத்தை ஊட்டி நம்ம வளர்க்கவில்லை. அப்ப இந்த வேலைகள் எல்லாம் பெண்களை சேர்ந்ததாக இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான கடமை, ஒன்று கட்டுப்பட்டு நடங்க, ரெண்டாவது வீட்டில் இருந்து வீட்டை நல்ல நிர்வாகம். இதுதான் உங்க வேலையை. உங்க வேலை என்னது? வீட்டு நிர்வாகத்தை பூரா கண்ட்ரோலில் கையில் எடுங்க. ஒவ்வொன்றையும் கரண்ட் எப்படி மிச்சப்படுத்துறது, பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கிறது, என்னென்ன வாங்கலாம் என்ன வாங்கக்கூடாது, இதெல்லாம் கணவனுடைய செலவை கூட நீங்கள் என்ன செய்யலாம், அவனுக்கு அறிவுரை சொல்லி கட்டுப்படுத்துறது என்கிற உயரக்குறை ஒரு நிதி அமைச்சர் மாதிரின்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு கடமையை வந்து இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. இதை நம்ம செய்ய தவறணும்னு சொன்னா நாசமா போயிடுவோம், குடும்ப வாழ்க்கை வீணா போயிடும். நம்ம பெற்றெடுக்கிற நம்முடைய தலைமுறை வந்து நல்ல தலைமுறையா இருக்காது. நம்ம எதுக்காக வேண்டி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம்? நம்முடைய தள்ளாத வயசுல வயசான காலத்துல இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை, அவங்க அரவணைப்பில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்ப நம்ம இருப்போம்? அந்த மாதிரி நீங்கள் வந்து பாசத்தை பொழிந்து அவன் மீது அக்கறை காட்டி அவனோடவே 2.5 கலந்து நீங்கள் இருந்தால்தான் அந்த புள்ள வந்து உங்களை வயசான காலத்தில் என்ன செய்யும்? நீங்க மலஜலத்தை கழித்துக் கொண்டு படுக்கையில் கிடக்கும் பொழுது அருவறுப்பு இல்லாமல் உங்கள் பிள்ளையால் உங்களை வந்து கவனிக்க முடியும். அப்ப அந்த மாதிரியான அதெல்லாம் நாளைக்கு வயசு காலம் இருக்குது, தள்ளாத வயசு இருக்குது என்பதெல்லாம் கருத்தில் கொள்ளாம எனக்கு உடம்புல தம்பு இருக்கு, திராணி இருக்குது, சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் சுத்த போனோம்னு சொன்னா கடைசியில் பாதிக்கப்படுவோம். அப்ப தூரனை கூட சிந்திக்கணும். இன்னைக்கு நமக்கு 7 எல்லாம் செஞ்சிருவோம், நமக்கு இயலாத நிலை வரும் பொழுது நமக்கு எது சேஃப்டி? நம்முடைய பிள்ளை குட்டிகள் தான் சேஃப்டி. அப்ப இது என்ன செய்யணும்னு கேட்டா வீட்டு நிர்வாகத்தை நீங்க பண்ணுங்க, அது ஒண்ணு மட்டும் கத்துக்கிறங்க, கணவனு கட்டுப்படுங்க, வீட்டு நிர்வாகத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சரியான முறையில பாருங்க. ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய விஷயம், கேள்வி பதிலுக்கான நேரமா இருக்கிறதுனால இந்த அளவோட நம்ம நிறுத்திக்கொண்டு
உங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் என்கிற ஊரில் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இறந்து விட்டாரு. அவரை ஊர் மையவாடியில ஊருடைய கபிரஸ்தான்ல அடக்கம் செய்யாம இவங்க வெளியே போய் என்னஞ்சாங்க, வேறொரு இடத்துல அடக்கம் செஞ்சாங்க. அந்த அடக்கம் செஞ்சதுல வந்து அது திறந்த இடமா இருந்ததுனால அது நாய் நரியெல்லாம் அந்த பாடி எடுத்து கடிச்சு கொதறி போட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு தௌஹீத் ஜமாத்து தேவையா, இந்த தௌஹீத் ஜமாத்தினால ஏற்பட்ட பாதிப்பை பார்த்தீங்களா என்று பனைக்குளம் என்கிற ஊரில் நடந்ததாக ஒரு செய்தியை யாரோ அங்க பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையா என்று அவர் கேள்வி கேட்கிறார். இது பனைக்குளம் என்பது வந்து எங்களுடைய என்னுடைய சொந்த மாவட்டம், அதனால அதுல உள்ள விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த பனைக்குளம் சம்பவம், நீங்க கேட்கக்கூடிய சம்பவம் குறித்தும் அங்க உள்ள கபிரஸ்தான் பிரச்சனை உள்பட எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அதுல என்ன மேட்டர்னு கேட்டா, முதல் விஷயம் வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து நமக்கு கபிரஸ்தான்ல வந்து அடக்கம் செய்யாம வேற இடத்துல போய் அடக்கம் செஞ்சு இவங்க சொன்னபடி நாயின் அறியோ அந்த பாடியை கடிச்சு கொதறிச்சின்னு வைங்க, இதுல கேவலப்பட வேண்டியது யாரு? அப்படி ஒரு பேச்சுக்கு நடந்துச்சான்னு ரெண்டாவது வர்றேன். இதுல கேவலம் யாருக்கு? ஒரு முஸ்லீம் ஏற்பட்டான்னு சொன்னா அடக்கம் செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. எல்லாருக்கும் சொந்தமான ஒரு கபிரஸ்தான், அந்த கபிரஸ்தான்ல வந்து தொழுக வரும்போதே தகராறு பண்ணி அடிதல் நடந்து கேஸ் நடத்தி விட்டீங்க. ஒருத்தனை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம்னு ஊர்ல தீர்மானம் போடுறீங்க. ஒரு இறந்த ஒரு மனிதனை அடக்கம் செய்ய மாட்டோம்னு தீர்மானத்தை போட்ட காரணத்தினாலதானே அவங்க வேற இடத்துல போய் அடக்கம் பண்ணாங்க. அப்ப அந்த நாய் நரியெல்லாம் இழுத்து வெளியே போட்டு கடிச்சு தின்றது நிஜம் என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அது அந்த கேவலமான செயலுக்கு தௌஹீத் ஜமாத்து காரணமா, தடுத்தவங்க காரணமா? மனிதாபிமானம் இல்லாம மிருகத்தனமாக ஒருத்தர் நடந்து கொள்ளும் போதுதானே இந்த மாதிரி ஒருத்தர் வேற இடத்துக்கு கொண்டு போறான் பாடிய. இருக்கிற ஊர் கபிரஸ்தான்ல அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாரும் உடன்பட்டு இருந்தார்களே, ஆனால் அவன் ஊருக்கு வெளியே கொண்டு அடக்கம் பண்ண போறான்? அப்ப இவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் கூட அது தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து கேவலத்தை தராது. இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவர்கள் யாரு, யார் வந்து அடக்கம் செய்ய மறுத்தார்களோ, நாங்க சுண்ணத்து ஜமாத்து எங்களை தவிர யாரும் அடக்கம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் போட்டார்களோ, ஊர் நீக்கம் செய்தார்களோ, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த கேவலத்துக்கு பொறுப்பாளிகளை தவிர இப்படி நடந்ததற்கு யார் பொறுப்பு இல்ல? தௌஹீத் ஜமாத்து பொறுப்பு கிடையாது. அவங்க தூக்கி தெருவில் போட்டு போயிடாம ஒரு இடத்தை அடக்கமாக செஞ்சாங்களே என்கிற வகையில் தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நடந்திருந்தா நடக்கலாம்னா நீங்க சொல்றபடி அப்படி நடந்து இருக்குமையானால் இது பெருமை பேசி பயான் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? அதுல அவங்களுக்கு சிறுமையில் அதுல இருக்கிறது. இந்த மாதிரி செய்தவர்கள் சிறுமையான கேவலமான கீழ்த்தரமான ஒரு காரியத்தை அல்லவா செய்திருக்கிறார்கள். இதை நீங்க ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளணும். இப்படி பல ஊர்கள் என்ன செய்யறாங்க, எந்த அளவுக்கு கேட்டா புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்ப தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த ஊர்ல வந்து ஒரு சகோதரர் இறந்துட்டாரு. இறந்துட்டா பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சு, யாரும் அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடாதுன்னு அறிவிப்பு செஞ்சு, கபிரஸ்தானுக்கு மூணு பூட்டை போட்டு உள்ள விடமாட்டோம், அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு அராஜகம் பண்ணி விட்டார்கள் முந்த நாள். இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியும் ஒருக்கா செய்தார்கள். ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி நம்ம ராஜகிரிங்கிற அந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஊரில் முதியோர் இல்லம் நடத்துகிறோம். அந்த முதியோரில் ஒரு ஆள் இறந்து போய்விட்டார். அப்போ முதியோரில் உள்ள ஒரு ஆள் இறந்துட்டார் என்கிற காரணத்திற்காக வேண்டி அந்த ராஜகிரிங்கிற அந்த காட்டு மிராண்டிகளுடைய கையில் நிர்வாகம் இருக்கக்கூடிய அந்த ராஜகிரிங்கிற ஊரில் அந்த முதியவரை அடக்கம் செய்வதற்கு போய் கேட்டால் மாட்டேன்ட்டானுவ, வெளியூர் ஆள் அங்கே அடக்கம் செய்ய முடியாதுன்ட்டானுவோ. அது போக என்னன்னு கேட்டால் அந்த முதியோர் எழுத்து முத கிளப்பு இந்த கிழவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நோயினுடைய எங்கள் ஊருக்கு பரப்புற அப்படின்னு சொல்லி கலெக்டர்லேருந்து தாசில்தார்லேருந்து மனு கொடுத்து முதியோர்கள் இருக்கிறது வந்து சீக்காளிகள் நோயாளிகளை கொண்டா வச்சுவிட்டாங்க. இந்த மாதிரி மிருகங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் ஜமாத்துக்களை நிர்வாகமாக இருக்கிறாங்க, இவங்களையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு கேடுகட்டு போயிருக்கிறாங்க என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், முதியோர் இன்னும் வெளியூர்காரரை கொண்டா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது, இதில் போய் தகராறு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இல்லை முதியோரை கொண்டு போய் ஒழுங்காக அடக்கம் பண்ணாமல் விட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்று நாங்கள் பக்கத்து ஊரில் பேச்சு நடத்தி அந்த ஊரில் உள்ள ஒரு கபிரஸ்தானில் தாராளம் அடைக்கிறங்கன்னு சொல்லி நாங்கள் அடைக்கிட்டோம். அந்த மாதிரி செய்யலாண்டு இப்போ முந்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அடக்க விட மாட்டோன்ட்டாங்க. அது முதியோர் வந்து வேற ஒருத்தர் அமானிதமாக நம்மகிட்ட ஒப்படைக்கப்பட்டதுக்காக அந்த பாலிசியை கையில் எடுத்தோம்.
இந்த செஞ்சவன் என்ன பண்ணோம், அடக்கஞ்சை விடமாட்டியா, அடக்கிதான் தீர்வோம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்களை திரட்டிட்டு போய் கடைசியில் வந்து போலீஸ் எல்லாம் வந்துச்சு, உள்ள உடைச்சிட்டு போய் அடைக்கிடுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குது என்று சொல்லி அங்கே அடக்கம் பண்ணோன்னு வைங்களேன். அந்த மாதிரி எல்லாம் இந்த காட்டுமிராண்டிகள் எது யார் இதில் வைக்கப்படணும், பள்ளியாசல பூட்டு போட்டம் வைக்கப்படணுமா, தடுத்தம் வைக்கப்படணுமா? இப்போ ஒரு பேச்சுக்கு அங்கேயும் அடக்க முடியாமல் போச்சுன்னு வைங்க, நாங்கள் எங்கேயாவது ஒரு ரோட்டில் போய் அடக்குவோம், எங்கேயாவது ஒரு பொதுவான இடத்துலான திறந்து விடலாம்னு போய் அடக்க வேண்டி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு யார் காரணம், தௌஹீத் ஜமாத் காரணம், இது அடக்க மாட்டேன்னு சொன்ன காட்டுமிராண்டிகள் காரணமா? இதை என்ன செய்யணும், நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த பனைக்குளத்துக்கு வர்றேன். பனைக்குளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரர் வந்து இந்த ஊரில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற உடனே, அப்போ நீங்கள் யாராவது இறந்து போனீங்கன்னா இவங்க அடக்கம் விட மாட்டாங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு கப்ருஸ்தானுக்காக இடம் தர்றேன்னு சொல்லி ஒரு இடத்த தந்தார். ஒரு இடத்த தந்து எல்லாம் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் ஊர் ஜமாத்தார்களுடைய நெருக்கடி வந்தவனு நினைஞ்சிட்டார். தந்தவர் அதை தரமாட்டேன்ட்டார், அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ திடீர்னு இந்த மாதிரி சொன்ன உடனே நமக்கு மாற்று ஏற்பாடு வேணும், இல்லைன்னா நம்ம ஜனாசா வச்சுட்டு அரசியல் பண்ணுவாங்க, மிரட்டல் பண்ணுவாங்க என்பதற்காக வேண்டி அவசர அவசரமாக இடத்த வாங்குறாங்க. வாங்கின உடனே என்னவாயிடுச்சுன்னா வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு, அவரை கொண்டாந்து இப்போ அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ண உடனே அது திறந்த வழியாக இருக்குது. இப்போ திறந்த வழியாக இருந்தால் நம்ம சோர் என்ன பண்ணுறாங்க, திறந்த வழியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மூணு நாள் அதுக்கு காவல் போட்டு மூணு நாளைக்குள்ளே அந்த கபூர்ஸ்தானுக்கு சுற்றுச்சுவரை காம்பவுண்டை எழுப்பி, காம்பவுண்டு அது வேலி தடுப்பு எழுப்பி அந்த பாதுகாப்பு ஏற்படுற வரைக்கும் அங்கே காவல் காத்து அப்படி பூட்டி போட்டு வந்தாங்களே தவிர நாய் நரி திண்டு போகிற அளவுக்குலாம் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால ஏதாவது ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க ராத்திரி பகலாக காவல் காத்துட்டு வேலி அடைத்து முடிகிற வரைக்கும் நாய் நரிலாம் போகாமல் அதை சேஃப்டி பண்ணுற வரைக்கும் அவங்க அதை அர்ப்பணித்து செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ வந்து முதல்ல இப்படி நாய் நரிலாம் தூக்கிட்டு போனால் கூட இந்த மாதிரி வந்து ஒரு அடக்கத்தலத்தை மறுத்தது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமா? நீங்கள் மறுத்த காரணத்தினால் நாங்கள் வந்து எங்கேயாவது புதைச்சது காட்டுமிராண்டித்தனமா? எது குற்றம், எது இழிவு, எது கேவலம், இது என்ன செய்யணும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி மிருக ஜாதிகள் என்ன செய்யறாங்க, நிறைய ஊர்கள் இருக்கிறாங்க மனிதாபிமானம் இல்லாம, அந்த மக்கா காவிரை விட கேடுகட்டவங்களாகவும் இஸ்லாம் இல்லாம குடிகார நூலாகவும் வந்து விபச்சாரம் செய்யக்கூடியவனா இருந்துகிட்டு பல ஊர்களில், நான் பனைக்குளத்தை சொல்லல, பல ஊர்களில் வந்து ஜமாத்துடைய தலைவர்களா இருக்கிறவனால இந்த மாதிரி காட்டானுவளா இருந்தாங்கன்னு சொன்னா செத்து போனாலும் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் நீங்க சொல்ல மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு வரலாம், வந்தால் அதுக்கு தௌஹீத் ஜமாத் பொறுப்பு கிடையாது, தடுத்தவன் தான் பொறுப்பு என்பது சொல்லிக்கணும். ஆனால் பனைக்குளத்தில் நீங்க சொன்ன மாதிரியான அமைப்பு நடக்கவில்லை, அது பாதுகாப்பாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தான் அந்த பாடியை, அந்த அடக்கம் செய்யப்பட்ட பாடியை எதுவும் பண்ணிட நாய் நரிலாம் எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பு தான் பண்ணுனாங்க, எனக்கு நன்றாக தெரியும். அது பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி அது சம்பந்தமாக நம்ம விசாரித்துக் கொண்டிருந்ததுனாலையும் அவங்க என்னோட அடிக்கடி தொடர்புல இருந்ததுனாலையும் இந்த செய்திகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது என்று மார்க்கத்தில் தடை இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது. சாப்பிடும் பொழுது பொதுவாக வந்து வீணான பேச்சுக்களை பொதுவாக எப்பவும் பேசக்கூடாது, அது ஒரு விஷயம். தேவையான பேச்சுக்களாக இருக்குமே ஆனால் சாப்பிடும் பொழுதும் என்ன செய்யலாம், பேசலாம். இதற்கு மார்க்கத்தில் குரானில் ஹதீஸில் எந்த விதமான தடையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு அனுமதியே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி வந்து உம்மு ஸலமா, அந்த உம்மு ஸலமாவுக்கு வந்து முதல் கணவர் மூலமாக ஒரு பையன் சிறுவர் இருக்கிறார், பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை மனைவியுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பிள்ளைண்டு ஆயிடுது இல்லையா. அப்போ சாப்பிடும்போது அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது இந்த அம்ரு இப்னு அபி ஸலமா, அந்த அம்ருன்றவருடைய பேர், அவர் என்ன செய்கிறாருன்னா சாப்பிடும் பொழுது அவர் பக்கத்தில் ஓரமாக சாப்பிடாம சற்றுள்ள எல்லா பக்கத்திலையும் இவங்கள்ட்ட கையை விட்டு எடுக்கிறார். இந்த மாதிரி சாப்பிடுவதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, யா குலாம், சிறுவரே, சம்மில்லா, சாப்பிட்றது தான் முதல்ல பிஸ்மில்லா சொல்லு, ஒக்குல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் உள்ள இடத்துலேருந்து எடுத்து சாப்பிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க? இன்னும் சொல்ல போனா சாப்பிடையில எத்தனை விஷயங்கள், குழம்பு வைங்க, சோறு கொண்டாந்து வைங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க, இந்த அவருக்கு சாப்பாடை போடுங்க, இந்த வாசல் கொடுத்து நிக்கிறார் கூப்பிடுங்க, கையக்குள்ள தண்ணி கொண்டு வாங்க, எவ்வளவு பேச வேண்டியிருக்கும். அப்ப பிளாஸ்டிக் போட்டுனா சாப்பிட முடியாது அப்புறமேல, அப்ப வந்து வாயில பிளாஸ்டிக் ஒட்டிக்கிற முடியுமா? அப்ப இது சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது என்பது வந்து யாரோ வந்து இவங்களா கற்பனை செய்து உண்டாக்குன ஒரு சட்டம் தானே தவிர, மார்க்கத்தில் அப்படி என்ன இல்லை, கிடையவே கிடையாது. சாப்பிட்றோம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன செய்யறது, இந்த உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க, அது முக்கியமான ஒருத்தராக இருப்பாரு, சாப்பிட்றாங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுவும் பேச்சு தானே. அப்போ இது வந்து பிராக்டிக்கலாகவும் இது ஒத்துக்கிறாது. எத்தனை அவசியமான விஷயங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படும், அப்போ அதுக்கெல்லாம் பேச வேண்டிய வரும், அதெல்லாம் விளங்காமல் நினைஞ்சிருக்கிறாங்க. இப்படி யாரோ தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் சாப்பிடும்போது பேசலாம், வந்து அது தவறு கிடையாது, அது மார்க்கத்தில் தடையும் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். வீணான பேச்சுகளை பேசாதீங்க.